கோபிக்கு பஸ்ல இல்ல கார் இல்ல பைக் இல்ல என்னன்னா ஏன்னா இப்போ கோயம்புத்தூர் வீட்டிலும் கிளம்பும்போது பெட்ரோல் பங்க் போனேன். பெட்ரோல் பங்க் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த வண்டிக்கு நம்ம பெட்ரோல் அடிக்கும் போது 1000 சேர்த்து போடணும்னு. புகையா தள்ளுது, என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப வீட்லயே ரொம்ப நாளா இருந்துச்சு. இது இப்போ புகை பயங்கரமா தள்ளுது, ரெண்டு பேர் தான் போகவும் மாட்டேங்குது. பாருங்க ரோட்ல யாருமே இல்ல. யா ஹைவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கீழே இறங்கிட்டேன் நானு ஹைவேல. ஆனால் ரிட்டன் நாங்கள் போயிட்டு போனதுக்கப்புறம் வரும்போது நாங்கள் பஸ்ஸில் தான் வரணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே பரவாயில்ல. பட் நமக்கு அது இந்த எக்ஸலில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். வேற லெவலில் இருக்குங்க அது. இந்த வண்டி சவுண்டு பார்த்தீங்களா, வேற லெவலில் இருக்குல்ல. ரேசர் பி லைக் எக்ஸல் ரேசர் பி லைக் வீலிங் டே. இந்த வண்டியில அதான் பண்ண முடியும். உனக்கு அடிதான் விழுகும், அடிக்கலாம் முடியாது. ஓகே நாங்கள் அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க. நீங்க பாட்டி வீட்டுக்கு போவோமா இல்ல மெக்கானிக் ஷாப் போவோமான்னு இன்னும் எங்களுக்கு தெரியல. ஸோ ஓ போகும்போதுதான் தெரியும். பெருமநல்லூர் வரைக்கும் வந்திருக்கோம், இது வரைக்கும் ஒன்றும் ஆகல. போக மட்டும் லைட்டா தள்ளுது. கருமத்தாம்பட்டி டோல்கேட்டை தானே போறோம். தாண்டியா ஒரு வழியா கருமத்தாம்பட்டி வரைக்கும் தாங்கிருச்சு. சத்தம் வேற ஏதாவது சத்தம் வருது. அபாண்டன்ட் பில்டிங் மாதிரி இருக்கு. போது இப்படி என்னடா கடல் மாதிரி தெரியுது. எங்க யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. இது பண்ற ஏதோ சத்தம் வருது. போயிட்டு இருக்கான் புதுவிதமான அடிச்சிட்டோம்ல எப்படியோ அடிச்சிட்டோம். மக்களே வெற்றி, அந்த சைக்கிள் காரன தாண்டியாச்சு. சைக்கிள் காரன் பின்னாடி வரானா பாருங்க. மனசு தாண்டி போயிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வண்டி ஒன்றும் ஆகல, நல்லா போயிட்டு இருக்கு. பாப்போம்
ஓகே இப்போ நாங்க பெருமாள் இருக்கோம் எஸ் இங்க பாத்தீங்களா உங்களுக்கு எதுக்காக நான் இங்க நிப்பாட்டன வேண்டியா உங்களுக்கு வியூ காமிக்குதா இங்க பாருங்களே என்ன கார்டனே தெரியல சூப்பரா இருக்கு வேற லெவல்ல இருக்கு பாத்தீங்களா சூப்பரா நல்லா இருக்கு இந்த வியூ அழகா இருக்குது ஏய் இந்த மரம் ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல்ல இந்த மரம் இருந்திருக்கும் அந்த பிரிச்சு பிரிப்பம் பாத்தீங்க இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது ஆக்சுவலா 90s கிட்ஸோட விளையாட்டு பொருள் இது பாத்தீங்கனா அங்க பாத்தீங்களா ஒண்ணுனா பிச்சு பிச்சு இதெல்லாம் முள்ளு முள்ளு முள்ளா இருக்கும் தா இதெல்லாம் யா ட்ரை பண்ணியிருக்கா ஸ்கூல் டைம்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்தா பண்ணிட்டு இருக்கேன் ஓகே இதெல்லாம் ஃபுல்லாவே யாரு இருந்தாலும் சூப்பரா இருக்கு பிளேஸ் சூப்பரா இருக்கு வேற லெவல்ல வியூ இருக்கு அந்த இல அப்படியே கீழே விழுந்திருக்கு பாத்தீங்களா அந்த கீழே வந்து இல எவ்வளவு ஹைட்டா இருக்கு நாட்டில இலட ஆக்சுவலா வரேன் ஆமா இல எப்படி குட்டி இருக்கு அந்த இல இந்த பாருங்க இது ஒண்ணு ஆனா இது என்ன யூஸ் இவங்க வந்து அதை வந்து வச்சிருக்காங்க அப்படி இது என்ன யூஸ்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க இது எதுக்காக இப்படி வளத்துறாங்கன்னு தெரியல தனியா இவ்வளவு பெரிய ஏக்கர் கணக்கா வச்சு வளத்திட்டு இருக்காங்க ஆமா ஏக்கர் கணக்கா தான் இருக்கு ப்ராப்ளம் ஆச்சுனா அவ்வளவுதான் வொர்க் ஷாப் எங்க போகணும் கூட தெரியாது அந்த மாதிரி எல்லாம் பல மைண்ட் இருக்கு இங்க இருந்து நான் கொஞ்சம் டவுட் தான் இங்க போறதுக்கு லேண்டில் எதுவுமே ஒர்க் ஆகல ஆனா அதை நான் நம்பி நாங்க வந்துட்டோம் எஸ் ஆர்னு ஒர்க் ஆகுது ஆர்னு ஒர்க் ஆகுது கோழி பண்ணை அங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக பிராய்லர் கோழி அந்த கோழி பண்ணன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பிராய்லர் மட்டும்தான் இருக்கு பார்த்தீங்களா கோவில் பாளையம் வந்தாச்சு கோவில் பாளையம் அதாவது கோபியில இருக்கிற கோவில் பாளையம் அழகா வீட்டுக்கு தாங்க போறோம் ஒர்க் ஷாப் போக வேண்டிய ஒர்க் ஷாப் வரல ஆனா நடுவில் ஒரு இடத்துல நின்றுச்சு ஓரமா போயிடலாம் ஓரமா போயிடலாம் ஓ கச்சி வண்டிடா ஒர்க் ஷாப் போகுதா பார்த்தோம் பட் அதனால ஒர்க் ஷாப் போல ஆமாவே ஊர் பார்த்தாச்சு காப்பு சித்தோன்னு சொல்லணும் ஒரு பக்கம் என்ன சவுண்டு தான் ஒரு வித்தியாசமாக வந்துருச்சு சவுண்டு வேற மாதிரி கேட்குது என்ன ப்ராப்ளம் தெரியல பார்த்தீங்க இதுதான் இதுதான் ஊரு எவ்வளோ பாருல எத்தனை வயல் காடு இந்த பக்கம் வாய்க்கால் பட் இப்போ வாய்க்கால் தண்ணி இல்லை தண்ணி வாட்டர் நாங்க வந்து சேர்ந்துட்டோம் எங்க பாட்டி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் வரத்துக்கு 4 மணி நேரம் ஆயிருக்கு 4 மணி நேரம் இல்ல ஒரு 3.5 மணி நேரம் 3.5 மணி நேரம் வச்சுக்கோங்களேன் 6 மணி நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வந்தோம் ஒரு 3.5 மணி நேரம் ஆயிருச்சு அதாவது கோயம்புத்தூர்ல இருந்து கோபி வரதுக்கு 3.5 மணி நேரம் அந்த வாகனம் தான் எப்படி நிக்குது பாத்தீங்களா வேற ஏதோ சவுண்ட் வருது ஆனா சவுண்ட் போயிருச்சுங்க எக்ஸல் சவுண்ட் வரல வேற ஏதோ ஒரு சவுண்ட் ஏதோ வருது வேற லெவல்ல வருது அது சரி சுட்டு தான் பாக்கணும் நினைக்கிறேன் ரொம்ப நாள் இருந்து கட்டி நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க சவுண்ட் நீங்களே கேளுங்க பாருங்க ஓ
புகை எதுவும் வரல, ஆனால் சவுண்டு வேற புகை எதுவும் வரல, பட் ஆனால் சவுண்டு வேற மாதிரி எக்ஸல் இப்படிதான் சத்தம் வருமானு யாராவது கமெண்ட் பண்ணுங்க. அவங்க வீட்டில் எக்ஸல் இருக்குமான்னு தெரியலையா? உங்கள் வீட்டில் யாராச்சும் எக்ஸல் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. சத்தம் வருமானு சொல்லுங்க. லாங் அடிச்சு இப்படிதான் போகுமா? இப்படிதான் இருக்கும். லாங் அடிச்சு நான் ஒரு நாங்கள் ஒருவேளை ரொம்ப முறுக்கிட்டோமா, இல்லை வண்டி ரொம்ப நாள் எடுக்கவே இல்லை, அதனால கொஞ்சம் இப்படி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. மொத்தத்தில் வண்டி எப்படி காலி பண்ணுறோம், ஆனால் மைலேஜ் நல்லா கிடைக்குதுங்க. ரிசர்வே விழுகல, வெறும் 200 ரூபாய்க்கு தான் அடித்தேன், இன்னும் ரிசர்வே விழுகல. எவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி இருந்தோம்? ஒரு 110 110 இருக்கும். 110 115 ஆமாம், 110 115 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 115 இருக்கும். இப்போ வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் பாய். பி சேஃப். பாய் 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 பாய்.